வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. ஃபைனலி நம்ம வந்து நைக்கா பிங்க் ஃப்ரைடே சேலோட ஹால் தான் பார்க்க போறோம். இன்னும் எனக்கு வந்து 4 பொருள் வரல, பட் ஆனால் அது வந்து நான் பொறுமையா ஹால் எடுத்து முடிச்சேனா இந்த கண்டென்ட் வந்து தூசி தட்டி போயிடும். அதனால வந்து நம்ம இப்பயே எடுத்துடலாம். அந்த 4 பொருள் வந்து மேபி அடுத்த ஹால் ஏதாவது வந்துச்சுன்னா நடுவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்க பேர் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு என்னோட லிப்ஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கிரையோன் தான். இதோட ஷேட் வந்து ஆர்டிஸ்ட் நியூட். அதை வந்து அப்படியே இன்னும் நியூட் ஆக்குறதுக்கு இன்சைட்ல இருந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கேன். இதோட ஷேட் வந்து டெசர்ட் டோப். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மேக்கப் டியூட்டோரியல் நான் ஃபிலிம் பண்ணிருக்கேன். அது இதுக்கு முன்னாடி வருதா இதுக்கப்புறம் வருதான்னு தெரியல. ஆல்ரெடி வந்துருச்சுன்னா நான் வந்து கார்ட்ஸ் இல்லைனா எதுலையாவது கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். சோ தட் இதை வந்து நம்ம கத்துக்கலாம் எப்படி என்று. இப்போ வந்து The long waiting பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம், இந்த வாட்டி வந்து ரொம்ப 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 அதிகமாக வாங்கியிருக்கேன். எப்பயுமே வந்து நிறைய பொருள் இருக்கும், இந்த வாட்டி நிறைய பொருளை விட எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன், லைக் பிராண்டடாக ஹை அண்ட் ஐட்டம்ஸ்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து பிரைடுக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சேனலில் வந்து மேக்கப் டியூட்டோரியல்லாம் போஸ்ட் பண்ணுவேன், ரிவ்யூஸ் கொடுப்பேன். ஸோ அதனால நான் வந்து புது புது ஐட்டம் புது புது ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணணும், ஆன் ட்ரெண்டா அப் டு டேட்டா இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்க யாரையுமே வந்து வெறுப்பேத்தவோ இப்படி பவுபவ் காட்டுவோ நோண்டி காட்டுவோ அதுக்கு கிடையாது. என்கிட்ட நிறைய இருக்கு, உனக்கு இல்லை, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது நம்ம புது லிப்ஸ்டிக் வாங்கினா, ஹே இங்க பாரு நான் இது வாங்கியிருக்கேன், இது ஷேட் பாரு அப்படின்னு நம்ம காட்டுவோம் இல்லையா, ஜாலியா. அந்த ஒரு இதுல தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். எதுவுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஹார்ட்ல வந்து போட்டு உழப்பி எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம வந்து ஒன்னொன்னா பாக்கலாம். வேற ஏதாவது சொல்லணுமா, வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்ல இல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டல, ஏன்னா அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். அதனால வந்து நம்ம நெயில் போலீஸ் அடுத்தது வந்து பிளாக் கரண்ட் ஜெலாட்டோ, இதுவும் சூப்பரா இருக்கு. அண்ட் என்னோட ஃபேவரட், நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சது லாவெண்டர் ட்ரெஸ்ஸில். இதை நீங்க வந்து நிறைய லேட்டஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்திருப்பீங்க, இதை தான் போட்டிருந்தேன். இப்ப வந்து நெயில் நான் வந்து கட் பண்ணிட்டேன். நான் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் வச்சு வீடியோ எடுக்க போறேன், அதுக்காக வந்து கட் பண்ணிருக்கேன். ஒரு நெக்ஸ்ட் வீக்ல வந்து திருப்பி நெயில் எக்ஸ்டென்ஷன் வச்சு அப்படியே போஷா இருப்பேன் நான். ஸோ இந்த நெயில் பாலிஷஸ் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அடுத்து வந்து பாத் அண்ட் பாடியில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, நான் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ராவல் சைஸில் வாங்குறது தான் பிடிக்கும். அப்போ தான் நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போகிறோம்னா நம்ம ஹேண்ட் பேக்ல ஸ்லிங் பேக்ல வந்து இந்த மாதிரி பாட்டில் வந்து வச்சுக்கலாம், காம்பாக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய பாட்டில் வாங்குறோம்னா காலியாகாது. நான் ஒரே ஒரு பாட்டில் தான் பெருசு வாங்கினேன், அது இன்னும் அப்படியே இருக்குது இப்படியே. அதுக்கப்புறம் வாங்கின ட்ராவல் சைஸ் பாட்டில் எல்லாமே காலி பண்ணிட்டேன். இது வாங்கினா காசும் சேவிங்கு, நம்மளுக்கும் கன்வீனியண்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ரோஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஸ்வீட்டா இருக்கிற இதெல்லாம் பிடிக்கும். வேற எந்த ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னா ரொம்ப இன்டென்ஸா இருக்கிறது, ஹெவியா பேஸ் நோட் அதிகமா இருக்கிற மாதிரி அந்த வர்கமௌண்ட் என்ன சொல்றேன் நான், ஆல்மோஸ்ட் அந்த மென் ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து எப்பயுமே ஸ்வீட்டா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து யோர் த ஒன் அப்படின்றது. இது வந்து நான் ரெண்டு வாட்டி மாறி மாறி பர்ச்சேஸ் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 பாட்டில் வாங்கிட்டேன், அதுக்கடுத்து 4 பாட்டில் எடுத்தேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருந்ததுல வந்து ஒரு 4 ட்ராவல் சைஸ் அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அதுக்கடுத்து திருப்பி ஒரு 2 நாள் அப்புறம் வேற வேற ஒரு வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருந்தது ஸ்டாக்ல. ஸோ அப்போ வந்து நான் அதை எடுத்தேன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்தேன். கவர்ஸி நான் இந்த பிங்க் ஃப்ரைடே சேல்ல வாங்கினது பார்த்தீங்கன்னா, பிங்க் ஃப்ரைடே நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னா முந்தின நாளே வந்து அவங்க ஆஃபர் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போவே நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. பிங்க் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆனோடனே அந்த
ப்ரைஸ்லாம் அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ நான் முக்காவாசி வந்து பிங்க் ஃப்ரைடேக்கு முந்தா நாள் வாங்கினதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யோ த ஒன், இது வந்து சூப்பராக இருக்கு, ஸ்வீட்டாக இருக்கு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரேக்ரன்ஸ்லாம் இந்த பர்ஃப்யூம் பாடி மிஸ்லாம் ஆன்லைனில் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம், மோந்து பக்காம எப்படி நம்ம வாங்குறது அப்படின்ட்டு. நான் அதனால தான் வந்து யோசிச்சு யோசிச்சு பிக் பண்ணேன் நான். இது சூப்பராக இருக்கு. அடுத்தது வந்து பர்ஃபெக்ட் ஃபியோனி அப்படின்ட்டு இந்த இது எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை இந்த ஷேட், இல்லை இந்த ஃப்ரேக்ரன்ஸு. அடுத்தது வந்து சால்ட் வாட்டர் ப்ரீஸ் எடுத்திருந்தேன். இதுதான் வந்து என்னோட விருப்பத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளோரல் மஸ்கி ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும். இது வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஓஷன் ப்ரீஸ் அந்த மாதிரி அந்த சைடு வர்றது. எனக்கு வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள கெஃபேக்குள்ள அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும். இது வந்து கடலில் இருக்கிற வாசம் கேட்டுலாம், பட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம், அப்படியே ஒரு பிக்கப் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு இது. அடுத்தது வந்து ஹனி வைல்ட் ஃபிளார், இதை எடுத்திருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது பேக்கேஜிங்கே, ஏன்னா பாத் அண்ட் பாடியில வந்து எப்பவுமே பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அதுல வந்து எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆனதை லான்ச் பண்ண இது மாதிரி இருந்துச்சு, பட் ஆனா இது ரொம்ப ஸ்வீட்டா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ இதுவும் வந்து சக்சஸ். அடுத்தது வந்து இந்த ஸ்டார்ஸ் அப்படின்ற ஃப்ரேக்ரன்ஸ் எடுத்திருந்தேன். இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுதான் வந்து இப்போ நான் லாஸ்டா வெளியே போகும்போது கூட நான் வந்து பர்ஸ்ல எடுத்துட்டு போனேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப ஓவரா அந்த மாதிரிலாம் இல்லை, மைல்டா இருந்தது. இப்போ கூட வந்து எனக்கு நான் நேத்து ஆக்சுவலி இது வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ கூட என்னோட வெல் பீயிங்ல வந்து கிளைட்டு அந்த ஸ்மெல் வருது, பட் ஓவரா அடிக்கிற மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இல்லை. அ தௌசண்ட் விஷஸ் இந்த இதை எடுத்திருந்தேன், இது ரொம்ப நாளாக எடுக்கணும்னு வச்சுருந்தேன். இந்த மூணுமே இந்த ஸ்டார்ஸ் யோ த ஒன் தௌசண்ட் விஷஸ் இது மூணுமே வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு வச்சுருந்தேன், பட் ட்ராவல் சைஸ் எப்பயுமே உடனே உடனே காலியாயிடும். இது வந்த உடனே பிக் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு நான் மூஞ்சிலே அடிச்சிட்டேன். வாவ், நான் கேப் தான் ஓபன் பண்ணேன், மூஞ்சிலே அடிச்சிருக்க கூடாது, தப்பு. டேமிட், எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்கு, பட் என்ன இப்போ ஆல்மோஸ்ட் என் வாயில் அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்குமான்னு தெரில, பட் ஆனால் திஸ் இஸ் சோ குட். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர் பாட்டில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து எனக்கு மூணு பாட்டில் தான் கிடச்சிது. இன்னொன்று வந்து ரோஸ் இருந்தது, அந்த ரோஸ் வேரியண்ட், அது எனக்கு ரோஸ் ஸ்மெல் பிடிக்காது. அதனால வந்து இந்த கிளென்சிங் ஹேண்ட் ஸ்ப்ரே எடுத்திருந்தேன். இது வந்து சன்ஷைன் அண்ட் லெமன்ஸ் இந்த வேரியண்ட் எடுத்திருந்தேன். வந்து வெளியே எங்கேயோ ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும் எனக்கு வந்து அந்த பப்ளிக் ரெஸ்ட்ரூம்லாம் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அங்கே போயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட்ற உட்கார்றதுக்கு இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாம். எனக்கு வந்து சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதும் பிடிக்காது, அதில் அவ்வளோ ஆல்கோஹால் இருக்கே அப்படின்ற ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம், ஏன்னா அதில் இருக்கிறத விட இதில் வந்து கம்மியான பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் எதுலேயோ வந்து ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். அதனால தான் வந்து இது யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க, இல்லை ஒருத்தி அக்கா அது ரெண்டுமே ஒரே லெவல் தான் அப்படின்ட்டு. எனக்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அதை ஓடிட்டே இருக்கும் பேக் ஆஃப் த மைண்ட். ஸோ அதனால இதுதான் அடுத்த பாட்டில். இந்த எட்டு பாட்டிலில் வந்து தெரியாம தவறா எனக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து டார்க் கிஸ். இது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நான் இது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு பர்சனலாக இது பிடிக்கல. ஆல்மோஸ்ட் இது வந்து மென்ஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது, இல்லைன்னா நம்ம பாக்கு ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இருக்கு. ஐ நோ லைக் இது, ஓகேவா? நான் இது ஒன்றுனா எட்டு பாட்டில் ஸ்மெல் பண்ணியே எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. எல்ஃபில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இது ரொம்ப நாளாக வந்து இதை வாங்கணும்னு வச்சுருந்தேன். எல்ஃபோட கேமோஃப்ளாஜ் ஸ்பஞ்ச் அதானே, இல்லை இல்லை எல்ஃபோட கேமோ கன்சீலர் ஸ்பஞ்ச். இது வந்து மோனா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க, நான் அப்பத்துலேருந்தே பார்த்துட்டே இருக்கேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்கும். வாங்கணும்னு நினச்சாலும் ஃபுல் ப்ரைஸில் வாங்க மனசும் இல்லை. இதில் வந்து பை ஒன் கெட் ஒன்னே சரி ஓகே ஃப்ரீ தானே அப்படின்ற மாதிரி மனசை தேத்தி எடுத்துக்கிட்டேன். இது எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது, எனக்கு இப்பயும் வந்து இந்த ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லைட் கலர். என்னோடய கலர் ஃபவுண்டேஷன்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது இதுவாக இருக்காது, இதுவே கடைசி, இன்றே கடைசி அந்த மாதிரி. அதனால தான் நான் இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன் நான். இதுதான் அந்த ஸ்பஞ்ச்.
பட் ஆனா சீரியஸா இங்க கண்ணு கீழே நம்ம பிளெண்ட் பண்றதுக்குலாம் கரெக்டா இருக்கும். நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு எப்படின்னு பார்ப்போம். நம்ம நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்பஞ்ச் வந்து பேக்ல இருந்து வச்சிருந்தேன், அது கொஞ்சம் கொஞ்சமா பிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் அத்தனை மாசமா வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து எல்ஃப்ல இருந்து இந்த கிளிட்டர் லிக்விட் கிளிட்டர் இந்த லிக்விட் கிளிட்டர் ஐ ஷேடோ வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் வந்து பாப்பர் பாப். எனக்கு வாயெல்லாம் உலருது. கையில வந்து ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன், சூப்பரா இருந்தது. எனக்கு வந்து வா வேற லெவலா இருக்கே அப்படின்னு பார்த்தேன். இதுதான் அந்த பேக்கேஜிங். பட் நான் வந்து கண்ணில் போடும்போது நோ, ஏன்னா இதுல வந்து வெறும் கிளிட்டர் இல்லை, அந்த காப்பர் ஷேடும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கீழே நம்ம ஏதாவது ஃபவுண்டேஷன் சி கீழே ஃபவுண்டேஷன் இல்லை வேற ஏதாவது கலர் ஐஷேடோ போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த காப்பர் கலரோட தான் சேர்ந்து ஒரு மாதிரி தெரியும். இந்த ஷேடு தான், ஏன்னா நான் வாங்கும்போது இது மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. எல்ஃப்ல முக்காவாசி எனக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டேன், அதனால இது மட்டும்தான் வாங்காதது இருந்ததுன்னு எடுத்தேன். இதுல அந்த கிளிட்டர்லாம் ஓகே, பட் ஆனால் எனக்கு அந்த கலர் அந்த பிக்மெண்ட் வந்து பிடிக்கல. அடுத்து நைக்கால இருந்து இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் எடுத்திருந்தேன். இது 50% ஆஃபர்ல இருந்தது. ஸோ நான் 88 rupees தான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கு. இது வந்து விச் ஹேசல் அண்ட் ஏஹெச்ஏ வேரியன்ட் எடுத்திருந்தேன். ஆல்ரெடி இதை நான் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் அப்போ வாங்கும் போதே சொல்லிட்டு இருந்தேன், என்னடா இது ஒரே ஒரு வாட்டி தான் வருமோ அப்படின்ட்டு. இதை நான் 3 times ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் எனக்கு இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி டப்பா ஓப்பன் பண்ணா இப்படி இருக்கும். இதுக்குள்ள அந்த மாஸ்க் இருக்கும். அது வந்து ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் எடுத்தேன். அடுத்து பேக்ல இருந்து நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு வச்சிருந்த ப்ரஷ் ரெண்டு எடுத்திருந்தேன். ஒன்னு வந்து 245 அதை எடுத்திருந்தேன். இன்னைக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். பேக்கிங்க்கு அண்டர் ஐ செட் பண்றதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ரஷ்னா இதுதான். இது அழுக்கா இருக்கு, ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி டேப்பர்டா இருக்கும். இது சீரியஸாவே வந்து கண்ணுக்கு கீழே வந்து செக் பண்றதுக்கு வாவா இருக்கு. இது ஆப்வியஸா நான் வந்து என்னோட ப்ரொஃபஷன் அந்த இதுக்கும் சேர்த்துதான் அதுக்காக எடுத்தேன். பேக்ல வந்து நீங்க ப்ரஷ் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா சூப்பரா இருக்கும், 6 years 7 years கூட வரும். அதனால நீ அடுத்தடுத்து ப்ரஷ் வாங்க தேவையில்லை. அடுத்து இன்னொன்று எதை எடுத்தேன்னா கன்சீலருக்கு வந்து ஒரு ப்ரஷ் எடுத்திருந்தேன். ஏன்னா என்னோட கன்சீலர் ப்ரஷ் வந்து பிஞ்சிருச்சு, ப்ரோ ஆர்டேல இருந்து வச்சிருந்தது. இது வந்து 219 அப்படின்ற நம்பர். இது இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து கீழே பிளெண்ட் பண்றதுக்கு அச்சா. எனக்கு வந்து ரெண்டு ப்ரஷ்மே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைன்ல வாங்குறதுனால எனக்கு பேக் ப்ரஷ்ல வந்து நிறைய ரிவ்யூ போட்டோஸும் இல்லை. ஸோ அதனால ஏதோ ஒரு இதுல தான் வாங்குற, கெஸ் பண்ணி வாங்குற மாதிரி. பேக் ஷோரூம் போனாதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்து பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து எடுக்க முடியும். ஆனா இது பை காட்ஸ் கிரேஸ் பிங்க் ஃப்ரைடே சேல்ல வந்து பேக்ல ஆஃபர் இருந்தது, அதனால தான் எடுத்தேன். அடுத்து நைக்கால இந்த ஸ்பாட் பேட்ச் எடுத்திருந்தேன். இது 100 rupees தெரியுமா? நான் வந்து என்ன எதை நினைச்சு எடுத்தேன்னு தெரியல. எனக்கு பிம்பிள் பேட்ச் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே காலி ஆயிடுச்சு. லைக் ஒன்று ரெண்டு வரும்போது பேட்ச் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து 100 rupees ஓகேவா, 100 rupees இந்த இத்தனோண்டு. இது இதுக்குள்ளே வந்து இதான் இந்த ஷீட். ஓகே, இது மட்டும் நான் 100 rupees வாங்கியிருக்கேன். இதில் ஒன்றே ஒன்று நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஓகே, 100 rupees கொடுத்து இதை வாங்கியிருக்குமே, அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம அமேசான்லயே நம்ம வந்து உருப்படியா என்ன அதுல 350 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதை விட நிறைய பேச்சஸ் இருக்கும். பேட்சும் நல்லா திக்கா இருக்கும். அதுலதான் வந்து எனக்கு என்னமோ எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. அது கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகுது. இது வேண்டாம், இது யாருமே தயவு செஞ்சு வாங்கிறாங்க. அடுத்து ஃபேசஸ் கனடால பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் இருந்தது. ஸோ ஆப்வியஸா நான் வந்து என்னோட ஃபேவரட் லிப் க்ரையோன் வந்து வேற ரெண்டு கலர் வந்து ட்ரை பண்ணலாம்னு வச்சிருந்தேன். ஒன்னு வந்து பர்ன்ட் ஆம்பர், இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். பட் ஆனால் பார்க்க ஷேட் வந்து இப்படிதான் இருக்கு. ஆப்வியஸா வந்து போட்டோஸ்ல கலர் வந்து எனக்கு சரியா தெரியல. நான் வந்து குத்து மதிப்பா தான் இதையும் எடுத்தேன். இந்த கலர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கவில்லை. இந்த ஷேடு தான் அது, அந்த வைல்ட் ஆர்கிட்னு ஒரு கலர் இருக்கும், அதோட தங்கச்சி மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் நான் யூஸ் பண்ற மாதிரி அந்த லிப் காம்போல வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு இதோட ஃபார்ம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால ஐம் லைக் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. இன்னொரு ஷேடு எதை எடுத்தேன்னா நேச்சுரல் கொக்கோ அப்படின்ற ஷேட். இதுதான் அந்த ஷேட். நான் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் அந்த கோரலி ஷேட் மாதிரி தான் இருக்கு. இதுலயும் நான் வந்து லைட்டா அப்படி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, நான் தொடவே மாட்டேன்டா இந்த கலர், அந்த மாதிரி இல்லை. இன்னொன்று தெரியுமா, இது நீங்கள் மாஸ்கில் கூட
யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிப் க்ரையானும் சரி, இன்னொன்று எங்கள் அது ஸ்விஸ் பியூட்டியோட லிப் க்ரையானும் சரி, நீங்கள் மாஸ்க் போடும்போது கூட அது வராது. உங்களோட மற்ற பவுடர்ஸ் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் மாஸ்க்ல ஒட்டும், இது ஒட்டாது. அடுத்து நெக்ஸ்ட்ல இருந்து இந்த டோட்டல் ட்ராப் ஃபவுண்டேஷன் எடுத்திருந்தேன். இது வந்து V3 பிரைடல் ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல வந்து கார்த்திகா ஷாம்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, செல்ஃப் க்ரூமிங்லயும் சரி இல்லை ஒரு சில டைம் பிரைடலுக்கும் வந்து அவங்க இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எனக்கு நெக்ஸ்ட்ல வந்து அந்த கான் ஸ்டாப் ஒன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. மை ரைட் ஆர் டை அப்படின்னு இருக்கு இந்த. இதை நான் வந்து என்ன ஃபவுண்டேஷன் பேர் சொன்னேன், டோட்டல் ட்ராப் பண்ணிட்டேன்னா ட்ராப் ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று சொன்னேன்ல, பட் ஆனால் இது டோட்டல் கண்ட்ரோல். இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறது நானே, வெரி நைஸ். ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். இது எப்பயுமே ஆஃபரில் இருக்காது. இதில் நிறைய ஷேட் ரேஞ்சஸும் இருக்குது. நான் எடுத்த ஷேட் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஹனி. ஏன்னா இது மட்டும்தான் வந்து ரொம்ப நிறைய டிஸ்கவுண்டில் இருந்ததுன்ட்டு இந்த ஷேட் எடுத்தேன். ஃபோட்டோலேயும் அந்த ஸ்வாட்ச் இது மாதிரி கொடுப்பாங்களா, அதில் கொஞ்சம் டார்க்காக இருந்தது அப்படின்ட்டு எடுத்தேன். இதுதான் வந்து ஃபவுண்டேஷன். ஆப்வியஸ்லி லைட்டாக இருக்குது, பட் எனக்கு கவரேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து கொஞ்சம் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இதுதான் அந்த ஷேட். ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ், யூனோ என்னென்னமோ பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோமோ. அதனால் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது பண்ணலாம். பட் ஆனாலும் பாட்டில் ரொம்ப குட்டியாக இருக்கும். அடுத்தது மிஸ்க்ளேர்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன் அப்ளிகேட்டர் வந்து எடுத்திருந்தேன். இதை வந்து பார்த்துட்டு முந்தையே வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அப்போல்லாம் வந்து நான் வாங்கணும்னு வச்சிருப்பேன், உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். ரிவ்யூ வந்து இதில் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. இதில் தனியாக நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் இது இன்னும் ட்ரை பண்ணலாம், அப்படியே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ மாதிரி இருக்கட்டும். அதுக்கும் சுனிசா ஃபவுண்டேஷன் மாதிரி வந்துருச்சுன்னா காண்டாயிருவேன் நான். இது வந்து ஆட்டோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேட்டர் பிளஸ் 4 ஃபவுண்டேஷன் பஃப்னு போட்டிருக்கு. இதோட வைடா முக்கியமாக என்ன, தானா திறக்குது, ஒழுங்காக தானே இருந்துச்சு. இதுதான் அந்த அப்ளிகேட்டர். இதை ஓப்பன் பண்ணோம்னா இதோ அந்த ஸ்பஞ்ச். இந்த ஸ்பஞ்ச் தான் எக்ஸ்ட்ராவாக 4 கொடுத்துருக்காங்க. செட்டிங் வந்து ஆஃப் லோ ஹை இருக்கு. இது எப்படி வரும், எங்கே நான் ஃபவுண்டேஷன் ஊத்துறது, இங்கே பேட்டரி தான் போடணும், ஃபவுண்டேஷன் எப்படி போடுவேன், ஒருவேளை ஃபவுண்டேஷன் தொட்டுட்டு இது பண்ண எனக்கு ஒன்றும் தெரில. நம்ம அந்த வீடியோவில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேட்டர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியே வந்து பார்க்க செம்மையாக இருக்குது. ஆனால் இது எனக்கு இந்த வந்து இப்படி திறந்து திறந்து இதாக இருக்குது, வேலை செய்தான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து லாக்மே 9 to 5லேருந்து இந்த என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் வந்து 2 எடுத்திருந்தேன். ஏன்னா இது 50% ஆஃபரில் இருந்துச்சு. பர்கண்டி லஷ் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்திருந்தேன். இதை வந்து ஒரு வீடியோவில் கூட நான் அப்ளை பண்ணி காட்டியிருந்தேன், ஒரு ஹால் வீடியோவில். இதுதான் அந்த ஷேட். மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நிறைய ஷேட் வந்து நம்மளுக்கு அப்படியே நம்ம கம்ப்ளெக்ஷனுக்கு வந்து அவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டும். அண்ட் இதோட ஃபார்முலா வந்து என்னோட ஃபேவரட்ஸ். காலேஜ் டைம்லருந்தே எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அழிஞ்சிரும், டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் அந்த சாக்லேட்டி ஃப்ரேக்ரன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது அழிஞ்சாலும் எனக்கு திருப்பி திருப்பி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இதை நான் வந்து எப்பயுமே வாங்கி வச்சுப்பேன். இன்னொரு ஷேட் எது எடுத்தேன்னா சாக்லேட் மூஸ் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்தேன், டார்க் மாவ். அது தெரியுதா, இந்த ஷேடு தான் அது. இதில் 2 கலர்லையுமே ஐ எம் ஸோ ஹாப்பி. அடுத்து லாரியாலில் இருந்து இந்த ஹைட்ரா ஃப்ரெஷ் ஆக்ஸ் தானே, ஆன்டி ஆக்ஸ், இந்த இதை எடுத்திருந்தேன். இது வந்து எசன்ஸ் ஆன் கிரேப் சீட் ஹைட்ரேட்டிங் மாஸ்க் இன் டபுள் எசன்ஸு. இது வந்து ஆஃபரில் இருந்து 50% ஆஃபரில். சரி ஓகே, இது நைட்டு யூஸ் பண்ணுறது எசன்ஸ் ஆச்சே அப்படின்ட்டு நான் வந்து வாங்கினேன். வந்த அப்புறம் தான் தெரியுது இதில் 2 எசன்ஸ் இருக்குன்ட்டு. ஃபோட்டோவில் வந்து இது மட்டும் தானே தெரியும், நான் வந்து 50% ஆஃபர் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது இதுவும் இதுவும் சேர்ந்து வரும் அப்படின்ட்டு. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா, ரெண்டுமே வரும். அந்த பிங்க் கலர் அந்த இந்த சைடும் வரும், ஒயிட்டும் வரும். கையிலேயே தடவை போடணும். இதை வந்து நான் நைட்டு மாஸ்க் மாதிரி நான் இன்னும் யூஸ் பண்ணல. இதை நான் எப்போ யூஸ் பண்ணுறேன்னா மேக்கப்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன், எனக்கு அது வந்து எஃபெக்ட் பிடிச்சிருந்தது. நான் ஒரு பைத்தியம் அப்படிதான், இந்த மாதிரி ஹைட்ரேட்டிங் இதுவாக இருக்கணுன்னே எனக்கு அந்த க்ளோயி மேக்கப் லுக் வேணும் அப்படின்றதுக்காக நான் இது யூஸ் பண்ணேன். எனக்கு பேஸ் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தது. பட் நான் இன்னும் நைட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கல.
ஒரு மாஸ்க் மாதிரி. ஸோ ட்ரை பண்ணிட்டு நான் சொல்றேன் உங்ககிட்ட. ஃபைனலி கே பியூட்டில இருந்து இந்த ரெண்டு ஐட்டம் வாங்கியாச்சு, ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பாக்ட் பவுடர். ஃபவுண்டேஷன் வந்து எந்த ஷேட் எடுத்திருந்தனா 185P டீப் அந்த ஷேட் எடுத்திருந்தேன். இதை எடுத்ததுக்கு ரீசன் என்ன, ஏன்னா இதுல இருக்கலே இதுதான் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்டா இருந்தது. ஸோ அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இதை எடுத்துட்டேன். பட் கேட்கணுமா கேட்கணுமா, இது என்னோட ஷேட், அப்படியே எக்ஸாக்ட் மை ஷேட். இன்னைக்கும் நான் இதை தான் போட்டிருக்கேன், நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தும்ப போறேன். ஓகே, இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன், உங்களுக்கு கவரேஜ் வந்து ஃபுல்லா இருக்காது, மீடியம் வரைக்கும் நீங்க பில்டப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா? பட் ஆனால் எனக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கனால இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சீலரில் வந்து நான் கொஞ்சம் விளையாட வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது தண்ணியாக, இது ஒன்றுமே ஆகலை எங்கள் ஸ்கின்ல அப்படின்ற. என் கலர் தான் என் ஃபவுண்டேஷன், என்னோட ஷேடே, ஆனால் இங்கே ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் நான் வந்து கன்சீலரில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி இது பண்ணிட்டேன். இன்னைக்கு இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் வந்து சீக்கிரமா காலி பண்ணிடுவேன் நினைக்கிறேன், ஏன்னா வந்து ரெண்டு மூணு பம்ப் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஜஸ்ட் டு பில்ட், கொஞ்சமா பில்டப் பண்றதுக்காக நிறைய பம்ப் எடுக்க வேண்டியது இருக்கு. பட் இட்ஸ் சோ குட். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் ஸ்கின்னா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு நான் இதை காட்டுறேன், இதுதான் அந்த கலர். நைஸ்ல எனக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, இப்பா நம்ம கலர் நல்ல வேலை டிஸ்கவுண்ட்ல வந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்து அதே மாதிரி காம்பாக்ட் வந்து எடுத்திருந்தேன், இதுவும் 40%ல இருந்துச்சு. இது வந்து 180Y டீப் அப்படின்ற ஷேட். இது வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கு, கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னன்னா ரொம்ப பவுட்ரியா இருக்கு. இப்போ நான் வந்து ப்ரஷ்ல எடுக்கிறேன் அப்படின்னா அவ்வளோ பிக்கப் இருக்கு, ப்ராடக்ட் பிக்கப் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால இதை நீங்க சீக்கிரமா காலி பண்ண வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சாப்பிட்டா வந்து கொஞ்சம் பஜ்ஜாக வாய்ப்பு இருக்கு, ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழியும். பட் ஆனாலும் நீங்க லிப் அண்ட் சீக் டென்ட், நான் சொன்னேன் இல்லையா அந்த லாக்மேயோட மாதிரியே இதையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த வாட்டி செரீனா அப்படின்ற ஷேட் எடுத்திருந்தேன், இது 50% ஆஃபர்ல இருந்தது, 260 ருபீஸ்க்கும் என்னமோ தான் எடுத்தேன். இது ஒரு நல்ல பிங்க் ஷேடு, இதுதான் அது. நீங்க வந்து என்னோட ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, டஸ்கி இல்ல டார்க் அப்படின்னா இந்த ஷேடு வந்து ரொம்ப அழகா இருக்கும் நம்ம ஸ்கின் டோனுக்கு. வருது தும்மல், ஆனால் வரமாட்டேங்குது, அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ இதுதான் அடுத்த ஐட்டம். அடுத்து லாரியல்ல இருந்து இந்த ப்ரோ ஆர்டிஸ்ட் எக்ஸ்பர்ட் இந்த ஐப்ரோ பென்சில் இது எடுத்திருந்தேன். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌனா தெரியல, ப்ரௌன் இதில் தான் இருக்கு, டார்க் ப்ரௌன் மாதிரி ஒன்று எடுத்தேன். இதுவும் 50%ல இருந்தது, அதனால தான் எடுத்தேன். இந்த ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்கு. ஐப்ரோவில் வந்து என்னால் ரொம்பலாம் எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் யூஸ் பண்ணுவேன். இதான் அடுத்த ஐட்டம். அடுத்து இன்ஸ்டோர் நைக்காவோட கடைக்கு போயிருந்தேன்ல, இன்ஸ்டோர் பர்ச்சேஸ் தான் நான் இது எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு அங்கே வரைக்கும் போயிட்டு எதுவுமே வாங்கலன்னா எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்றதுனால இந்த ப்ரஷ் எடுத்தேன். இது வந்து பிளெண்டிங் ப்ரஷ். நான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பார்த்தேன், அவங்க வந்து ஃபிளாட் ப்ரஷ் இருக்கும் இல்லையா அப்ளை பண்ணுறது, அந்த ப்ரஷ் தான் கொடுத்தாங்க. எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இது ஓகே, ஆஃபர் இருக்கு ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க. கடைசியில பில்ல பார்த்தா 30 ரூபா தான் குறைஞ்சது, எனக்கும் ஜெய்சிக்கும் சேர்த்து. அதனால வந்து ரெண்டு பேரும் வா என்னது நம்மளே ஏமாத்திட்டாங்களா பரமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு, நைக்கால எல்லா ஐட்டம்ஸ்க்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்றாங்க, ஆனா எவ்வளோ பர்சன்ட்ன்றத சொல்ல மாட்டாங்க. இதுதான் அந்த ப்ரஷ். இதை வந்து ஆப்வியஸா ஐஷேடோக்கு யூ கேன் நெவர் ஹாவ் சோ மெனி பிளெண்டிங் ப்ரஷ், அதனால எடுத்திருந்தேன். அண்ட் இந்த மெட்டாலிக் பாடி இருக்கு பாருங்களேன், இது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி நைக்கால வந்து கன்சீலர் ப்ரஷ் வச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டோம், லைக் அஃபோர்டபுள் இதுலலாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஹை எண்டுக்கு போகலாம். பிக்ஸியில் வந்து நீங்கள் எந்த பர்ச்சேஸ் எடுத்தாலும் ரெண்டு பிக்ஸி க்ளோ டானிக்கோட சாம்பிள் வந்து ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தது. அதனால நான் வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேட்டுக்கு எது இருக்குன்னா இந்த லிப்பாம் இருந்துச்சு, நான் இதுதான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட ஷேடு வந்து நேச்சுரல் ரோஸ். இதில் நான் அந்த ராஸ்பெரி கலரே எடுத்துருக்கலாம் போல, இது எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, அது ரொம்ப அடிக்குமோ நினச்சி நான் இந்த கலர் எடுத்தேன், நான் மாட்டிக்கிட்டேன். இது வந்து 740 ருபீஸும் என்னமோ. அண்ட் இது வந்து ஒழுங்கா நிக்க மாட்டேங்குது, அப்படியே கீழே கீழே உளுந்துருது, வேற அப்படியே நிக்கணும் தானே, இப்படி நிக்கணும், இப்படி நான் விளையாடிட்டு இருப்பேன். இதுதான் அந்த ஷேட். இது நான் வந்து
என்ன சொல்றது லிப்ஸ்ல போட்டா கொஞ்சம் வாஷ் அவுட்டா தெரியுது. அண்ட் இது லிப் பாம்னு போட்டிருக்கு. என்ன சொல்றது ஒரு மேட் புல்லட் லிப்ஸ்டிக்கோட ஃபீல் இருக்கு. லிப் பாம் மாதிரி மாய்ஸ்சரைசிங்கா இதுவா இல்ல, ஹெவியா இருக்கு இது. சோ நான் மெயினா இது வாங்கினதே வந்து இந்த க்ளோடோனிக்கோட சாம்பிளுக்காக. ரெண்டு அப்படின்னு போட்டிருந்தனால எடுத்தேன். ரிவ்யூ போட்டோல போட்டிருந்தாங்க இதோட இது, அந்த பாட்டில் வந்து இந்த சைஸ்ல இருந்தது. நான் நினைச்சேன் அதுதான் அந்த சாம்பிள் சைஸ் போல அப்படின்ட்டு நான் தைரியமா வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டில் வந்து இதுதான் அந்த பாட்டில். லுக்ஸ் லைக் அவங்க வந்து ஆக்சுவலி அந்த க்ளோ டானிக்கோட குட்டிய சைஸ் வாங்கியிருக்காங்க காசு கொடுத்து, 1400 ரூபாய் கொடுத்து. இதுதான் ஃப்ரீயா தருவாங்களாம். ஆனாலும் 15 ml வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. 15 + 15 = 30 ml ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. நான் வந்து இதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃபர்லேயே வரும். நான் 1400 கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. ஃப்ரீயாக இல்லை, 700 ரூபா பே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ப்ளீஸ் ஃப்ரீன்னு சொல்லிக்கோங்க என் மனசு திருப்திக்காக. அடுத்து வந்து லைம் கிரைமில் இருந்து இந்த ஐ கிளிட்டர், லிக்விட் ஐ கிளிட்டர் எடுத்திருந்தேன். இது ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் 30% பார்த்தேன். இன்ஸ்டோர்ல தான் இதை பார்த்தேன் நான். பார்த்துட்டு வேற லெவலா இருந்தது. கையில அதை ஸ்வாட்ச் பண்ணிட்டு நான் பாக்குறேன், அவ்வளோ தக தக தகன்னு. பிரைடலுக்குலாம் போட்டால் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து எனக்கு மனசே இல்லை அது வந்து அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கு. 1900 இதோட ரீட்டைல் ப்ரைஸ் பாருங்க. பேக்கேஜிங்கே ஹாலோகிராஃபிக் பேக்கேஜிங். இதோ இதுதான் அந்த பேக்கேஜிங். இது வந்து ரோஸ் கோல்ஸ் அப்படின்ற ஷேடு. நான் வந்து ஒரு ஹால்ல வந்து ஒரு பிங்க் கலர் ஃபுல் கிளிட்டர் இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தேன்ல, அந்த கிளிட்டர் வந்து இதுதான் தெரியுதா? அந்த கிளிட்டர் மட்டும் அப்படியே வேற லெவலாக இருக்கு. இதில் நான் இன்னொன்று வாங்கினேன். அந்த இன்னொன்று இன்னும் ஷிப்பே ஆகலை. எனக்கு அது கேன்சல் பண்ணவும் மனசு வரல. ஏன்னா அதை இப்போ நான் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட 1900 கொடுக்கணும். அதனால தான் நான் அப்படியே இருக்கேன். அந்த ஷேடு வந்து ஒரு மாதிரி பிரான்சி ஷேடு. இது ரோஸ் கோல்ட் கலர் ஷேடு. ஸோ இது சூப்பராக இருக்கு. அண்ட் இதில் லிப்ஸ்டிக்கும் வந்து 50%லாம் இருந்தது. நான் லிப்ஸ்டிக் ஐஷோட பேலட் நான் வந்து அதெல்லாம் இது பண்ணல ரொம்ப, எதுக்கு அப்படின்னு விட்டுட்டேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணப்போ அடுத்து ஹுடா பியூட்டியில கொஞ்சம் எடுத்திருந்தேன். 70% வரைக்கும் ஆஃபர் இருந்தது. 70% வரைக்கும். அதனால நான் எப்படி விடுவேன்? ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த மேட் அண்ட் மெட்டல் ஐஷேடோ லிக்விட் இருக்கு இல்லையா, இதுதான் எடுத்தேன். இது 569 ரூபீஸ்க்கு எல்லா கலரும் ஆஃபரில் போட்டாங்க. 569 எல்லாமே ஃப்ளாட். நான் வந்து அத்தனை கலர் போட்டேன் கார்ட்ல. அப்புறமா யோசிக்கிறேன், ஆல்ரெடி நம்ம ரெண்டு வச்சிருக்கோம், எதுக்கு இத்தனை போடுறோம், இத்தனை யூஸ் பண்ண போறோமா அப்படின்ட்டு ஒரு பிங்க் கலர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். ஓகே, நான் அதை இது நான் ஆர்டர் போட்டுட்டு நான் வெளியே வர எல்லா ஷேடுமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். இப்படி ஒரு டிமாண்டு. இதோட ஷேட் வந்து $1,000,000 டீல்ஸ் அப்படின்ட்டு. இதுதான் ஒரு சைட் மேட்ல இருக்கும், ஒரு சைட் வந்து கிளிட்டர் ஷிமரி ஷேட் இருக்கும். இதுல இந்த கிளிட்டர் சைடு வேற லெவலா இருக்கு. மேட் சைடு வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கு. இது இந்த ரெண்டு தான் சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து இந்த க்ளோ கொக்கோ ஹைட்ரேட்டிங் மிஸ்ட் வந்து 800 ரூபீஸ்க்கா 700 ரூபீஸ்க்கான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப கம்மியா எடுத்தேன். இது ஏன் அவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இது காலியா இருக்குள்ள, ஐ மீன் ஸ்டாக்ல இருந்து காலியா இருக்குள்ள நான் எடுத்துட்டேன். இதோட MRP பாத்தீங்கன்னா 2900. 3000 ரூபா ப்ராடக்ட்டை நான் வந்து ஆல்மோஸ்ட் 700க்கு தான் பிக் பண்ணேன். இதுதான் அது. ஃப்ரேக்ரன்ஸும் சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி வந்து மேக்கப் முடிச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுறதை விட இன் பிட்வீன் நம்ம வந்து க்ரீம் ஃபவுண்டேஷன் க்ரீம் கன்சீலர் பிளெண்ட் பண்ணும்போது இதை ஒரு ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு க்ளோ கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஹுடா வேறு கண்டிப்பாக எனக்கு வந்து பிரைடல்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். எனக்கு போக போக வாய்ஸ் வந்து அப்படியே குறையுது. நான் ரொம்ப நாரா அப்போதை ஓ உங்கள் இந்த இதில் சொல்லலை. மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் வாட்டுக்கு சடனாக வந்து கான்சர்ட் ஓடிச்சு என் ரூமில். நான் வாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இஷ்டத்துக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இது போச்சு. அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் போயிட்டுருக்கு. அதுக்குள்ள நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ முடிச்சிடுறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. அடுத்து ஹுடா பியூட்டியில் வந்து இந்த மினி ஐஷோட பேலட் எடுத்திருந்தேன், காக்கி அப்படின்ற ஷேடில். இதுவும் 50% ஆஃபரில் இருந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்கு மினி அப்சஷன் பேலட் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கண்ணிலையும் அதே பேலட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ நைக்கால அவைலபிளாக இல்லை, ஏன்னு தெரியலை. இதுதான் அந்த பேலட். இது வந்து டார்க் ஸ்கின் டோனுக்கு இது வந்து இதில் வந்து பர்பிளும் இருந்தது, பிங்க்கும் இருந்தது. பிங்க் வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்தது, நிறைய ஷேட்ஸ் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது. பர்பிள் பார்த்தேன், அது ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ தான் நான் காட்டினேன் இந்த பேலட் வச்சுருக்கேன். SFR-லையும் இதே டியூப் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அத்தனை பர்பிள் கலர் பேலட்டு? அதனால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை எடுக்காமல் இதை எடுத்தேன். இதில் எல்லாமே வந்து
ஹுடா பியூட்டி சொல்லவா வேணும் இல்லைனா ஷிமர் ஷேட் மட்டும் உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணுறேன். ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்குது, ரெண்டுமே அந்த டூல் க்ரோம் ஷேடு வேற லெவலாக இருக்குது. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இதோட பிளெண்டிங் எப்படி இருக்கும், பிக்மெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனால கண்ணு மூடி தைரியமாக எடுத்துட்டேன். ஹுடா பியூட்டியில் மர்க்குரி அந்த பேலட்டும் வந்து 50% ஆஃபரில் வந்தது. நாட்டி பேலட், நாட்டி பேலட்டும் 50%ல இருந்தது. ப்ரோ மெம்பர்ஸ்க்கு வந்து 50% இருந்துச்சு. அதை நான் வந்து அங்கே கடையில் இருக்கும்போது பார்த்தேன். அப்போ தான் அது வந்து 50% போட்டிருந்தாங்க. உடனே அவங்கக்கிட்ட வந்து இது 50% போட்டிருக்கேன், இதை நான் எடுத்துக்கோ அப்படின்னு. இல்லை மேம், 40%ல தான் இருக்குது. 50% காட்டுது அப்படின்னா ப்ரோ மெம்பர்ஸ்க்கு தான் இருக்குது, நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணணும். அது 2300 இருந்தது, 5600 நினைக்கிறேன் அந்த பேலட்டு. ஐயோ, வாங்கணுமா வாங்கணுமான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் ஆனால் உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக இப்போ தான் SFR-லேருந்து அதே டியூப் எடுத்திருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து டே இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆச்சு, திருப்பி ரீஸ்டாக் பண்ணாங்க. அதை வந்து 50%ல போடலை அதுக்கப்புறம். அது ஒரு சேடான ஒரு சிச்சுவேஷன். அடுத்து இன்னொரு மினி பேலட் எடுத்திருந்தேன், மின்ட் பேஸ்டல் மின்ட். இதுலயும் டிஸ்கவுண்ட் அதிகமா இருந்தது, 700 ருபீஸ்க்கும் என்னமோ தான் எடுத்தேன் இது. இதுல என்ன பிரச்சனைனா, இதுல எல்லாமே லைட்டர் கலரா இருக்கும் ஷேட்ஸ் இந்த மாதிரி. இதுலயே வந்து இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதுவும் இதே கலர், இதே கதை தான். பட் ஆனால் மின்ட் மட்டும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது பார்க்க கலர்ஸ்லாம் அப்படின்னு எடுத்தேன். இவ்வளோ ஆஃபரில் எடுக்கிறோம் அப்படின்றதுனால இதை ஒன்று மட்டும் எடுத்தேன், என்னன்னா இதையும் எடுத்துருக்க மாட்டேன். ஹுடா பியூட்டி பேலட் இவ்வளோ தானா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லி சொல்லி எடுத்தேன் நான். இப்போ கண்ணில் ஒரு கிளிட்டர் தெரியுதா, இதுதான். அவ்வளோ அப்படி ஒரு கிளிட்டர் இது, லைக் அது வந்து அந்த மெட்டாலிக் கிளிட்டர், ஷிமர் ஷேட் மாதிரி இல்லை, கிளிட்டர், குட்டி குட்டி ஃபைன் கிளிட்டர்ஸ் இது. அப்படியே அந்த கிளிட்டர் ஷேட் எல்லாமே அப்படியே அண்ட் உங்களுக்கே தெரியும், நான் இன்னர் கார்னர்லலாம் வந்து வெறும் ஐ லுக்லாம் பண்ணாமல் வெறும் இன்னர் கார்னரில் மட்டும் கிளிட்டர் அப்ளை பண்ணுவேன். அதுக்கு வந்து கண்டிப்பாக இது எனக்கு நல்லா யூஸ் ஆகும். மேபி இந்த ஃபியூச்சர் திருப்பி இதே மாதிரி ஆஃபர் இருந்துச்சுன்னா நான் மற்ற கலர்ஸும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து இதுக்கு வந்து எனக்கு ஃப்ரீ வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஹுடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன் சாம்பிள் இது வந்து ஃப்ரீயாக இருந்தது. என்ன உங்களுக்கு இதில் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து ஷேட் செக் பண்ண முடியுன்றதே எனக்கு தெரியல. ஃப்ளோ குட்டி மேக்லலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது சாம்பிள் கார்ட்ஸில், இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி பேஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து அவ்வளோதான், வேறு எதுவுமே வராது. ஸோ அதனால் இது ஒன்று வச்சுருக்கேன் எதுக்கு. அடுத்து இந்த ஹுடா பியூட்டியோட ஐலாஷ் வந்து ஃப்ரீயாக வந்தது, சமந்தா அப்படின்ற இது. இதோட MRP வந்து 3000 நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நைக்கால ஆஃபர் இருந்தது ப்ரோ மெம்பர்ஸ்க்கு, லைக் ஃபுல் கார்ட்லேருந்து டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட்டும் என்னமோ. அதை அப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்காது. ஸோ நான் வந்து யோசிச்சேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த 3000 ருபீஸ்க்கு இது ஃப்ரீயாக வருது அப்படின்ட்டு இதை போட்டுட்டு, இந்த ஹுடா இதை பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த இதை மொத்தமாக போடும்போது அந்த கூப்பானையும் ஆட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நான் பிரித்து பிரித்து கேவலமாக கேல்குலேட் பண்ணி பண்ணுவேன். இந்த லேஷஸ் தான், இது வந்து ட்ரமேட்டிக்காக இருக்குது. பட் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஞ்சம் நேச்சுரல் எஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இனிமே போட்டால் இந்த லேஷ் தான், டாவ் பியூட்டியோட எலாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து ஸ்மாஷ் பாக்ஸ் தான் இந்த வட்டி நிறைய எடுத்தேன். ஐ மீன் நான் நிறைய எடுக்கல, பட் ஆனால் நிறைய கிஃப்ட் ஃப்ரீ கிஃப்ட்டும் நிறைய வந்திருந்தது. இதை ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கினதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஆயில் அண்ட் கண்ட்ரோல் ப்ரைமர் எடுத்திருந்தேன். இதை வந்து நான் ப்ரைடல்ஸ்க்கு அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். நான் இதோட சாம்பிள் யூஸ் பண்ணேன், எனக்கு அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால குட்டி சைஸ் தான் என்னால் வாங்க முடிஞ்சது. இதை வந்து 990 ருபீஸ், இது கண்டிப்பாக நிறைய ப்ரைடலுக்கு வரும், அதனால தான் நான் கணக்கு போட்டு எடுத்தேன். ஏன்னா இதை ஃபுல் சைஸில் வாங்கிட்டு வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணால் முடியாமல் போயிடும்ல, அதுக்காக அதிலேயே ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமரும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஸ்மாஷ் பாக்ஸில் செட் அண்ட் லாக் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஆல்ரெடி ப்ரைமர் வாட்டர் இருக்குல்ல, அது இருக்கு. செட்டிங் ஸ்ப்ரே வந்து குட்டி சைஸ்ல எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஸ்மாஷ் பாக்ஸ்ல வந்து 3000க்கு மேல நினைக்கிறேன், 3000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணா இவ்வளோ எனக்கு ஃப்ரீயா வந்திருந்தது, அதனாலதான் அது அந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டியா இது பண்ணி நிறைய ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஸ்மாஷ் பாக்ஸ்ல ஸ்டுடியோ ஸ்கின் 24-hour ஹைட்ரா ஃபவுண்டேஷன் எடுத்திருந்தேன். இது மினி சைஸ் அப்படின்றது எனக்கு தெரியாது, நான் வந்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. இதோட ஷேடு வந்து 4.2 டார்க், அண்டர்டோன் வந்து நியூட்ரல் அப்படின்னு போட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி இது மினி அப்படின்றது தெரியாது, இதுதான் அது. இது வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு டார்க்காக உள்ளது. இங்க உங்களுக்கு தெரியுதா, இதான்
ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஆனாலும் எத்தனை வாட்டி வரும்னு தெரியல. இது மினி சைஸ், இதுவே 1300 ருபீஸ். இப்போ வந்து எனக்கு என்னென்ன ஓசியில கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மாஷ் பாக்ஸோட மினி லிப்ஸ்டிக் கிடைச்சது. இது ஆக்சுவலி என்ன ஷேடுன்னு இதில் போடலை. இதை தான் அந்த பர்கண்டி லஷோட நான் சேர்த்து வந்து போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் எங்கே ஸ்வாட்ச் பண்ணுவேன், என் கேமராவில் வேறு பேட்டரி குறையுது. இந்த ஷேடு சரியான நியூட் ஷேடு. ஸோ நான் ஏதாவது டார்க் லிப்ஸ்டிக் போடுறேன்னா நடுவில் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்மாஷ் பாக்ஸோட மினி மஸ்காரா வந்து ஃப்ரீயாக வந்திருந்தது. சூப்பர் ஃபேன் மஸ்காரா அப்படின்ட்டு. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து அவ்வளோ பெருசாக ட்ரமாட்டிக்காக காட்டுது லேஷஸை, அண்ட் இது வாட்டர் ப்ரூஃப் வேறு. அடுத்து இந்த விட்டமின் க்ளோ ப்ரைமர் வந்து ஃப்ரீயாக வந்திருந்தது. கண்டிப்பாக இதுவும் நம்ம ப்ரைடலுக்கு தான் யூஸ் பண்ணோம், ஏன் மூஞ்சி அந்தளவுக்கு வருத்தில்லை. அடுத்து இது வந்து மை ஃபேவரட், நான் வந்து எதிர்பார்க்கல. இதுக்காக தான் வந்து நான் அத்தனை பொருள் எடுத்துன்னு கூட சொல்லலாம். ஸ்மாஷ் பாக்ஸோட ஐஷேடோ பேலட் வந்து ஃப்ரீயாக இருந்தது. எது வேணுமோ ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் ஒன்று ஃப்ரீ, ஹைலைட்டரு, ஃபுல் சைஸ் லிப்ஸ்டிக் அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. நான் வந்து ஐஷேடோ தான் சூஸ் பண்ணேன், ஏன்னா நான் வந்து ஃபுல் ரேட் கொடுத்து ஐஷேடோ வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் அது. இது வந்து பெட்டல் மெட்டல் அப்படின்ற ஐஷேடோ பேலட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட் ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கிற மாதிரி, ரொம்ப ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் பண்ணுற மாதிரி ஒரு ஐஷேடோ பேலட் இருந்தது. நான் அதுக்கப்புறம் அந்த எப்படியோ அந்த ஐஷேடோ பேலட்டில் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் எதுக்கு அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கலர் மாற்றிட்டாங்க, உடனே நான் யூஸ் உடனே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுதான் அது. இது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாமே மெட்டாலிக் ஷேடு, எல்லாமே பட்டரி ஸ்மூத்தாக இருக்கு. சி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பா, ஃபாயில் சொல்ல வார்த்தே இல்லை, அவ்வளோ சாஃப்ட். ரெண்டே ரெண்டு மேட் ஷேடு தான் இருக்கு. இதை வந்து மேபி டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு ஆவேசத்தில் இவ்வளோ பெருசாக நான் வந்து இது பண்ணிட்டேன். எனக்கு வந்து கேமராவில் பேட்டரி வந்து லாஸ்ட் 1%ல் இருக்கு, பிளிங் பிளிங்னு இருக்கு. இப்போ அடுத்து மார்ஃபியில் வந்து ஐஷேடோ பேலட் வந்து ஆஃபர்ல இருந்தது, அதனால இது சூஸ் பண்ணியிருந்தேன். சன்செட் பீட்ஸ் அப்படின்ற பேலட் இது. இதுல மற்ற கலரும் வந்து அப்போ 30% ஆஃபர்ல இருந்தது. நான் வந்து இந்த ஷேட் நான் பிரைடலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்தேன். மார்ஃபி பேலட் என்னோட கனவு, என்னோட ஆசை. நான் வந்து முந்தி யூஎஸ்ல இருந்து யாருக்காவது தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னா சொல்லாமா சொல்லாமன்னு பார்த்து வச்சிருந்தேன். அடுத்து வந்து அதை என்னால பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். இப்போ வந்து நைக்கால ரிலீஸ் ஆனோடனே எனக்கு ஃபுல் ப்ரைஸ் வாங்கவும் மனசு இல்ல, ஆஃபர்ல வந்தோடனே நான் எடுத்துட்டேன். இது வாங்கின அப்புறம் வேற ஷேட்ஸும் நான் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்போ வந்து அந்த 30% ஆஃபர் வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த பேலட், சூப்பராக இருக்கு. மெயினாக இந்த ஒரு கிளிட்டர் ஷேடு இருக்கு பாருங்க, இப்படி நீங்கள் கையில் வைக்கிறீங்கன்னா, ஐ மீன் கண்ணில் வைப்பீங்கல்ல, வச்சிங்கன்னா அவ்வளோதான், அது அதோட நகரவே மாட்டேங்குது. நான் திருப்பி என்னோட கையிலே எடுப்பேன், அது திருப்பி என் கையில் ஒட்டிக்கிட்டே வராது. நான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன், கண்ணில் ஒட்டினா வருமா கீழே விழுமா, ஏன்னா நான் லென்ஸ் வச்சிருக்கனால உள்ளே போயிருமா அப்படின்ற மாதிரி. அண்ட் இதில் பிக்மெண்டேஷன்லாம் வேற லெவலாக இருக்கு. கண்டிப்பாக இதை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து ஸ்வாட்சஸ் ரொம்ப காட்ட முடியல, ஏன்னா பேட்டரி குறையுது. இன்னும் நம்மளுக்கு ஒரு ஐட்டம் இருக்கு, அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட், அதுதான் இந்த வாட்டி ஹாலோட பெரிய கெஸ்ட் ஹீரோ, ஜேம்ஸ் சார்ல்ஸ் பேலட் எடுத்துட்டேன். ஜாக்லின் ஹில் பேலட்டும் இருந்தது. ஜாக்லினோட பேலட் வந்து ஆஃபரில் வரல, பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால எடுக்கிறேன்டா அப்படின்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இது நான் வாங்கிட்டேன் ஃபைனலி, ஃபைனலி. இதை வந்து நான் மினி பேலட்டை எடுத்துருக்கலாம், அப்போ வந்து அது ஸ்டாக்ல இல்லை. இது நான் பெரிய பேலட் தான் எடுத்தேன். டொடன் டொடன் டொடன், இதுதான் அது. இதில் வந்து எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, பக்காவாக வந்துருந்தது. இதுதான் அந்த பேலட். அண்ட் இதில் வந்து நேம் கார்டு ஃபுல்லாக இருக்குது. இதில் இதில் வந்து ஆப்வியஸாக நான் இதை நிறைய வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஏன்னா இதை நான் எல்லாமே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, எல்லாமே ஒரு ஒரு இதுவாக ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹாலில் போட்டிருந்த ஐலுக்கும் வந்து இந்த பேலட்ல யூஸ் பண்ணி தான் நான் போட்டிருந்தேன். லைக் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து அந்த அளவுக்கு பாருங்க, ஆல்மோஸ்ட் ஸ்டெயின் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பிக்மெண்டேஷனு, ஒரு ஆர்டிஸ்டுக்கு தேவையான எல்லா கலர்ஸும் இருக்கு. நீங்க வந்து கலர்ஃபுல்லா போகணுமா, நியூட்ரலா போகணுமா, எல்லாமே எல்லா ஸ்கின் டோனுக்கும் ஏத்த மாதிரி. அண்ட் மெயினா ஒயிட் வந்து கிடைக்காது, ஒயிட்டும் இருக்கு.
இதை வந்து வர்த்ன்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் மேக்கப் பைத்தியம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நிறைய போல்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. மார்ஃபிலேயே அந்த குட்டி பேலட் இருக்கு இல்லையா, அதுலேயே நியூட்ரல் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி வேறு ஒரு கலர் ஸ்கீம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் கேமரா ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுதான் நான் வந்து இந்த வாட்டி இந்த வருஷத்தோட பிங்க் ஃப்ரைடே சேல். ஹோப்ஃபுல்லி நம்ம அடுத்த வருஷம் பிங்க் ஃப்ரைடே சேலில் வந்து நைக்காவுக்கு நம்ம கண்ணில் பட்டிருப்போம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா நைக்காவோட ஷாப்லேயே என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல, அவங்க வந்து எடுக்கூடாங்க ஏன்னா நான் இன்ஃப்ளூயன்சர் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து அடுத்த வருஷம் பிங்க் ஃப்ரைடே சேலில் வந்து நைக்கா நம்மளை வந்து பார்த்துருக்கோம், நம்ம நைக்காவோட பிஆர் லிஸ்டில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை, ஒரு ஒரு ஆசையை, அந்த ஆசையை உங்ககிட்ட சொல்லி நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சதா வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மேக்கப்லாம் இந்த வருஷம் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து அடுத்த வருஷம் பிங்க் ஃப்ரைடே சேலில் என்னென்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இங்கே பாருங்க என் கை எல்லா கலரும் இருக்கு. இங்கே வேற.